ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கல்வி கரையில நூல் நயம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வாரம் நாம் பார்க்கவிருப்பது ஒரு சுயசரிதை நூல். நமக்கு அனைவருக்கும் நல்லாவே தெரியும், தமிழ் தாத்தா அப்படின்னு சொன்னால் உவே சாமிநாத ஐயர். அவர் தானாகவே சொந்தமாக எழுதிய ஒரு நூல், தன்னை பற்றி எழுதிய நூல், என் சரித்திரம் அப்படிங்கிற சுயசரிதை நூல். இந்த நூலை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு முக்கியமான சுயசரிதை. ஏன் அப்படின்னா ஒரு சுயசரிதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணமாக இந்த நூலை வந்து நம்ம வந்து சொல்லலாம். இந்த நூலுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, தன்னுடைய வரலாறு எழுதும்போது ஓஎஸ்ஆ என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னுடைய ஊரை பற்றி எழுதுகிறார். அவருடைய காலத்தில் தன்னுடைய ஊர் எப்படி இருந்தது, தன்னுடைய முன்னோர்கள் பற்றி எழுதுகிறார், தான் சந்தித்த மனிதர்களை பற்றி எழுதுகிறார், அவருக்கு கற்பித்த நூல் ஆசிரியர்கள், அவருக்கு சொல்லித்தந்த ஆசிரியர்களை பற்றிலாம் வந்து சொல்கிறார். இந்த நூல் எங்கே ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தா ஆனந்த விகடனில் வந்து உவே சாமிநாத ஐயர் வந்து தொடர்ந்து கட்டுரைகளாக தன்னுடைய வரலாற்றை பற்றி எழுதிக்கிட்டே இருந்தார். அவருடைய மறைவுக்கு அப்புறமா அந்த கட்டுரைகள் எல்லாமே வந்து தொகுக்கப்பட்டு என் சரித்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு நூலாக வந்து வந்தது. ஆனால் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதை வந்து எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே உவேசா வந்து காலமாயிடுறார். அதனால் அவருடைய மாணவர் கீவாஜா வந்து என்னுடைய ஆசிரியர் என் ஆசிரியர் பிரான் அப்படிங்கிற டைட்டிலில் வந்து சில தன்னுடைய ஆசிரியருடைய தனக்கான அனுபவங்கள் எல்லாம் வந்து எழுதி அதையும் வந்து இதில் வந்து சேர்த்து இது என் சரித்திரம் அப்படிங்கிற ஒரு நூலாக வந்து இது வந்து வந்திருக்கு. ஆக இந்த நூலுடைய விசேஷம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உவேசா முதல்ல எடுத்தனே தன்னுடைய ஊரை பற்றி வந்து சொல்கிறார். தன்னுடைய மூதாதையர்கள், தனக்கு கற்பித்த ஆசிரியர்கள், பல்வேறு ஊர்களில் வந்து போகும்போது தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அதையெல்லாம் வந்து சொல்கிறார். குறிப்பாக மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, தன்னுடைய குருவாக இருந்தவர், அவரோடு நடந்த அனுபவங்கள், அதே போல் அவர்களை ஆதரித்த ஆதீனம், திருவாவடுதுறை ஆதீனம், அவர்கள் எப்படியெல்லாம் வந்து தமிழை வளர்த்திருக்கிறார்கள், அவர்களுடைய சைவ மடங்களுக்கு வந்து என்ன தமிழை வளர்த்ததில் என்ன பங்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதெல்லாமே வந்து வரலாறு, தன்னுடைய வரலாறு மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அந்த ஒரு நூற்றாண்டுடைய வரலாற்றே வந்து உவேசா வந்து சொல்லியிருக்கார் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். அந்த வகையில் இந்த ஒரு நூல் ரொம்ப ஒரு முக்கியமானது அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்க முடியுது. இந்த நூலில் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு நரேஷன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு அழகியலாக ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து சொல்கிறார். உதாரணமாக பாருங்கள், தன்னுடைய ஊர் உத்தமதானபுரம், இந்த ஊரை பற்றி சொல்லும்போதே ஒரு சின்ன கதையோடு வந்து ஆரம்பிக்கிறார். அதாவது என்னென்னா, தஞ்சாவூரை ஆட்சி பண்ணிட்டுருக்கவர் ஒரு மகாராஜா. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நகர்வலம் போகும்போது சில ஊர்களுக்கெல்லாம் வந்து போயிடுறாரு. அப்படி போகும்போது அன்றைக்கி வந்து ஏகாதசி நாள் அப்படின்னு வந்து தெரியாமல் அவர் வந்து தாம்பூலம் சாப்பிட்றாரு. அதாவது பொதுவாக ஏகாதசி அன்னைக்கு வந்து ஒரு வேளை தான் அந்த ராஜா வந்து சாப்பிடுவாராம். அந்த நாளில் வந்து தாம்பூலம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை. அது மீறி இது தெரியாமல் இதை பண்ணிட்டதால் இதுக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அமைச்சர்களை வந்து கேட்குறாராம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு பிராயச்சித்தமாக வந்து நீங்கள் வந்து ஒரு அக்ரஹாரத்தை வந்து நிர்மாணித்து தரணும் அப்படின்னு சொன்னதும் இந்த ராஜா வந்து உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரஹாரத்தை வந்து நிறுவுறாராம். அப்படி உருவானது தான் தன்னுடைய ஊர் உத்தமதானபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியோட வந்து ஆரம்பிக்கிறார். அதுபோக தன்னுடைய பிரிவு, தான் சார்ந்த பிராமண பிரிவை பற்றி சொல்லும்போது அதை வந்து அஷ்டசகஸ்திரம் 8000 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு கூட ஒரு அழகான ஒரு கதை சொல்கிறாரு பாருங்கள். என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் ஒரு மன்னர் இருக்கிறார். அவர்கிட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு 10,000 பிராமணர்களுக்கு வந்து தானம், உணவு, போஜனம், பிராமண போஜனம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரி வந்து உதவி வாங்கினாராம், பொருள் உதவி வாங்குறாராம். அப்படி வாங்கி தன்னுடைய வீட்டில் வந்து 2 பிராமணர்களுக்கு மட்டும் உணவு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு யாருக்குமே வந்து உணவு தரலையாம். இதை வந்து பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கேட்குறாரு, என்னையா அப்படி ராஜாட்ட வந்து 10,000 பேருக்கு அப்படின்னு சொல்லி பணம் வாங்கிட்டு 2 தான் போஜனம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவர் வந்து என்ன சொல்கிறாராம், இல்லை நான் 10,000 பேருக்கு மட்டும் உணவு கொடுக்கல, நான் வந்து 11,000 பேருக்கு வந்து உணவு கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாராம். என்னையா சொல்கிற அப்படின்னு புரியாமல் அவர் கேட்டதும் அவர் சொன்னாராம், அது 8,000 ஒருத்தருக்கும் தில்லை 3,000 ஒருத்தருக்கும் நான் வந்து உணவு தந்திருக்கேன், ஆக நான் வந்து 11,000 பேருக்கு உணவு கொடுத்ததா கணக்கு அப்படின்னு வந்து சொன்னாராம். ஆக இந்த ஒரு கதையை சொல்லி இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஆனால் உவேசா தன்னை பற்றி அறிமுகம் செய்து கொள்ளும் போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் தனி ஆளாக இருந்தாலும் 8,000 அப்படின்னு வந்து சொல்லுவாராம். அந்த 8,000 அப்படிங்கிறது 8,000 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்த்த பிராமணர்களில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு, இதை வந்து அஷ்டசகஸ்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆக தன்னுடைய பிரிவை கூட ஒரு அழகான ஒரு கதையை சொல்லி தான் வந்து அவர் ஆரம்பிக்கிறார். அடுத்ததாக தன்னுடைய முன்னோர்கள் பற்றியெல்லாம் சொல்லிட்டு வரும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறார் பாருங்கள், அவருடைய குலதெய்வம் பற்றி சொல்கிறார். அவர் குலதெய்வம் வந்து திருப்பதி ஏழுமலையான், வெங்கட
வேங்கடசுவாமி. அந்த வேங்கடசுவாமியுடைய பேரை தான் வந்து தன்னுடைய பரம்பரையில் வந்து தொடர்ந்து வந்து வைப்பாங்களாம். அதாவது பிராமணர்களில் ஒரு வழக்கம் உண்டு, என்ன அப்படின்னா பிறந்தபோது ஒரு பேரும் அதற்கு பின்னால் உபநயனம் சடங்கு, அதாவது பூணூல் போடுற பூணூல் கல்யாணத்தின் போது சர்மநாமம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்கள் வைக்கிற வழக்கம் வந்து பிராமணர்களில் உண்டு. அதே போல தான் நம்முடைய சுவாமிநாத ஐயருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈவன் அவருடைய தாத்தா பேர் கூட பாருங்கள், வெங்கடாச்சல ஐயர், அவருடைய அப்பா பேர் வந்து வெங்கட சுப்பையர், இவருடைய பேர் என்ன அப்படின்னா பிறந்தபோது சாமிநாத ஐயர் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாலும் கூட, அடுத்ததாக வந்து தன்னுடைய சர்மநாமமாக வெங்கடராம சர்மா அப்படிங்கிற பேர் வந்து அவர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தன்னுடைய வரலாறில் வந்து சொல்கிறார். ஈவன் தன்னுடைய ஜாதக கட்டங்களை கூட வந்து இந்த நூலில் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கார். அந்த தூரம் வந்து ரொம்ப இயல்பாக ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட தன்னுடைய வரலாறை வந்து பதிவு செஞ்சுருக்கிறார். இன்னொரு ஒரு விஷயம் பாருங்கள், இதுதான் வந்து அந்த கால சமூக சூழலை வந்து பிரதிபலிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான உதாரணமாக அதை சொல்லலாம். தன்னுடைய முன்னோர்கள்ட்ட ஒரு வழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதாவது புரட்டாசி மாதமானால் அவங்க வந்து பெருமாளை கும்பிடுறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீடுகளாக சென்று, அதாவது நல்லா குளிச்சுட்டு அந்த ஈர வஸ்திரத்தோடையே ஒவ்வொரு வீடுகளாக சென்று பிக்ஷை கேட்பாங்களாம். அப்படி பிக்ஷை கேட்டு கிடைச்ச தானியங்கள், அதாவது அரிசியை வந்து வீட்டில் கொண்டு வந்து அதை வந்து சமைச்சு அங்கே இருக்கக்கூடிய தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வந்து நிவேதனம் பண்ணி சாப்பிடுவாங்களாம். ஆக இந்த வழக்கங்கள் எல்லாம் வந்து அவர் பதிவு செஞ்சுட்டே வர்றார். அப்போது அந்த காலகட்டத்தில் உவேசாவுடைய காலர் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் முன்னாடி இந்த மாதிரியான சமூக வழக்கங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறத வந்து அவர் ஜஸ்ட் லைக் தட் அவர் வந்து பதிவு செஞ்சுட்டே இருக்கார். ஆக படிக்க படிக்க இந்த நூல் வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமானது. இந்த நூல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கங்களுக்கு மேலே இருக்குது. இதை வந்து ஒரு காணொலியில் வந்து நாம் வந்து முடிச்சிட முடியாது. அடுத்த ஒரு காணொலியிலையும் நாம் வந்து தொடர்ந்து இந்த நூலை பற்றி பார்ப்போம். அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.